வணக்கம் மேசராசி நண்பர்களே, வரக்கூடிய தை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத தான் நாம் இப்போ இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் பார்க்க போகிறோம். முதல்ல சனி பகவானை வந்து பார்ப்போங்க. சனி பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் உடைய கிரகம். இப்போ லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். அப்போது சனி பகவான் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் எல்லாத்துலேயுமே நல்ல லாபங்களை கொடுக்கணும் அப்படின்னு வந்து இருக்கார். அதே மாதிரி நல்ல வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கணும்னு சொல்லி வந்து 11வது இடத்துல வந்து இருக்கார். அப்போ சனியினால் சர்வ பாக்கியங்களை பெறக்கூடிய ஒரு காலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். அப்போது இப்போ இருந்து ஒரு 2.5 வருட காலங்கள் உங்களுக்கு சனியினால் எந்த இடைஞ்சலுமே வராது. வரக்கூடிய எல்லா விஷயங்களும், நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மனதிற்கு நிம்மதி அளிக்கக்கூடியதாகவும் சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளும் தான் உங்களுக்கு அந்த சனி பகவான் வந்து நடத்தி கொடுப்பார். அதனால் சனி பலன்களை வந்து யோக பலன்களாக வந்து நாம் இப்போ அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து இருக்குங்க. தொட்ட காரியமெல்லாம் வெற்றி ஆகணும்னு இருக்குது, அதனால் கண்டிப்பாக வெற்றி ஆகும். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கணுன்ற, தொழிலில் வந்து போட்டி பொறாமைகள் எல்லாமே விலகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தொழில் மூலமாக நாம் நல்ல பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இருக்கும். அப்போது எதிர்காலத்தில் நல்லா சம்பாதிக்கிறதுனால சிலருக்கு வீடு கட்டுற யோகங்களும் சிலருக்கு சொத்து சுகங்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு யோகங்களையும் கூட அந்த சனி பகவான் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வண்டி வாகனம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மில்லு வேறு இரும்பு சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே மிகுந்த யோக பலன்களை அந்த சனி வந்து கொடுப்பாருங்க. நீங்கள் எதிர்பாராத காரியங்களில் கூட உங்களுக்கு வந்து வெற்றிகளை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து நிறையா இருக்குது. அதனால் சனி 11லேருந்து உங்களுக்கு சர்வ பாக்கியங்களையும் கொடுக்க போகிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் கடந்த காலத்தில் தொழில் மூலமாக வந்து ஒரு சிலருக்கு வந்து இடைஞ்சல்கள் வந்து இருந்திருக்கும். அந்த தொழில் மூலமாக இருந்த இடைஞ்சல்கள் எல்லாமே இனிமேல் விலகிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து வரும். அப்போ தொழிலில் வந்து சிரமங்களோ சிக்கல்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இல்லை. சிலருக்கு புதுசாக தொழில்கள் தொடங்கணுங்கிற யோகங்கள் வந்து வரும். தொழில் தொடங்கணும்னா தாராளமாக தொடங்கிக்கலாம். அந்த தொழிலில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப தொழில் வந்து நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. தொழில் மூலமாக நல்ல பேரு புகழை பெறணும் அப்படின்லாம் இருக்குது. அதனால் தொழில் ஸ்தானம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி. சூரியன் வேற இந்த மாதம் வந்து உங்களுக்கு 10வது ராசியில் தான் இருக்கார். சூரியன் 10வது ராசியில் இருந்தால் அரச யோகம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சிலருக்கு வந்து அரசாங்க சம்மந்தப்பட்ட வகையில் கூட வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும். அதே மாதிரி அரசாங்கத்தின் மூலமாக நல்ல நன்மைகள் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். சிலருக்கு அரசு வழி பட்டம் பதவிகள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மிகுந்த யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வந்து சூரியன் வந்து இப்போ இருக்கார். அதனால் சூரியன் 10ல் இருந்தால் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் நமக்கு நன்மைகள் வந்து கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குங்க. அதே போல் சிலருக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் வந்து கிடைக்கலன்னா கூட ஒரு சிலருக்கு ப்ரைவேட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை அந்த சூரியன் வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இந்த தை மாதத்தில் வந்து அதிகமாகவே வந்து இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. ராகு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 12வது ராசியில் தான் இருக்கார். ராகு பகவான் 12வது ராசியில் இருந்தாலும் கொஞ்சம் செலவுகளை தான் கொடுப்பார். ஆனால் செலவுகளை கொடுப்பார் அப்படின்னாலும் ஏதாவது பொருள்கள் வாங்குறதுனால அல்லது சொத்துக்கள் வாங்கிறதுனால தான் வந்து நமக்கு செலவுகளை வந்து கொடுப்பார். தேவையற்ற வீண் விரயங்களை கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இல்லை. அதனால் பொருட்கள் சொத்துக்கள் வாங்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இனிமேல் உங்களுக்கு கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம்.
கேது பகவானை பொறுத்தளவுக்கு ஆறாவது ராசியில் தான் இருக்கார். ஆறில் கேது இருந்தால் நமக்கு நன்மைகளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. அதனால் நோய் கடன் பகை அதெல்லாம் தீர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் பல்லு வலி கண்ணு வலி போன்ற உடல் உபாதைகள் மட்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் மட்டும் இந்த மாதம் வந்து இருக்கும். சுக்கர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கார். பொதுவாக உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் அந்த பண வரவு வந்து தடைபெற்றும். அதே மாதிரி அந்த கணவன் அல்லது மனைவி இவங்க வழியில் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வந்து வந்துடும். வீடு கட்டினா வீடு கட்ட முடியாது, வாங்கினா வாங்க முடியாது, வீடு குடி போக முடியாது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சுக்கிரன் வந்து இவ்வளோ நாள் வந்து கொடுப்பார். ஆனால் தை மாதம் 5ஆம் தேதி சுக்கிர பகவான் வந்து தனுசு ராசிக்கு வந்து பேச்சேறார். அப்போ அதுக்கப்புறமா உங்களுக்கு பொருளாதார ரீதியான சிரமங்கள் வந்து இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் பொருளாதாரம் வந்து உங்களுக்கு சிறப்பாக உயர்வு பெறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இந்த மாதம் வந்து இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவியருக்குள்ள நல்ல நெருக்கமும் அந்யோன்யமும் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பத்தையும் அந்த சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. 9வது இடத்துல தான் புதன் பகவான் வேற இருக்கார். 9ல் புதன் இருந்தால் உங்களுடைய தந்தைக்கு பயண அலைச்சல்கள் வந்து ஏற்படும். அதாவது ஒரு இடத்துல வந்து அவர் இருக்க முடியாது. அடிக்கடி வெளியூர் போகிறது, வேறு ஏதாவது ஒரு வேலைக்காக வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரியான பலன்களை வந்து புதன் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய தந்தை வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளோடு இருப்பார். அதாவது அவருக்கும் நமக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அவர் வந்து இந்த மாதம் வந்து அமைதியாக இருக்க மாட்டார். அவருக்கு மனசில் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த டென்ஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதம். ஒன்று கோபதாபமாக வரும் அவருக்கு, இல்லைன்னா ஏதாவது ஒரு கவலைகள் வரும், அதனால் கொஞ்சம் டென்ஷனாகவே இருப்பார். அதனால் நாம் அவர்கிட்ட பேசி பழகிறது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா நமக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கும். அடுத்து உங்களுடைய தந்தைக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவு சொத்து வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும், அல்லது வீடு வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும், அல்லது வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அதே மாதிரி உறவை பலப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே உங்களுடைய தந்தையாருக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து நிறைய இருக்குங்க. ஆக செவ்வாய் வந்து கொஞ்சம் கோபதாபத்தை அவருக்கு கொடுப்பார். ஆனாலும் சொத்து சுக சேர்க்கையை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளையும் அவர் செஞ்சு தரதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. அடுத்து குரு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ராசி மேலே தான் இருக்கார். பொதுவாக குரு பகவான் வந்து ராசி மேலே இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் வந்து ராசி மேலே இருந்தால் ஜென்ம குரு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஜென்ம குருவை பொறுத்தளவு ஏதாவது ஒரு விஷயம் நாம் எடுத்துக்கிட்டால் அதில் வந்து வெற்றிகளை வந்து தரமாட்டார், அதில் வந்து தோல்விகளை வந்து கொடுக்குற மாதிரியான வேலைகளை வந்து பார்ப்பார். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஊர் விட்டு ஊர் போகிறது, வீடு விட்டு வீடு போகிறது, அந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார். ஒரு சிலருக்கு வந்து கடன் காட்சிகளில் வந்து தொந்தரவுகளை வந்து கொடுப்பார். கடன் காட்சிகள்னால நிம்மதி இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் கடன் பிரச்சனையால் நம்ம தவிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான தொந்தரவுகளை தான் வந்து குரு பகவான் கொடுப்பார். அதே மாதிரி குழந்தைகள் வழியில் வந்து நிம்மதியை கொடுக்க மாட்டார். பொருளாதாரத்தில் வந்து சிரமத்தை தான் கொடுக்குற மாதிரியான வேலைகளை வந்து அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். இப்போ குரு பகவான் வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதம்தான் 2வது ராசிக்கு வந்து பேச்சாரார். அப்போ குரு பகவான் ஜென்ம ராசியை விட்டு விலகி ஏப்ரல் மாதம் விலகினதுக்கப்புறமா உங்களுக்கு மனநிலை வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து மனக்குழப்பங்கள் வந்து நிறையா இருக்கும். ஏதாவது எதுலேயுமே வந்து நம்ம முடிவெடுக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு ஏப்ரலுக்கு அப்புறமா விலகிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பொருளாதார விருத்தியும் அதிகமாக ஏற்படும். அதே மாதிரி கடன் காட்சிகள்னால் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே வந்து விலகும். கடன்களை நீங்கள் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு விரைவிலேயே கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்படி கடன்கள் அடைச்சா ஒரு சிலர் வந்து சொத்து சுகங்களை விற்று கடன்களை அடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குது. ஆக குரு பகவான் ஜென்மராசியிலிருந்து நமக்கு சில சிரமங்களை கொடுத்தா கூட பிற கிரகங்கள் எல்லாமே நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால
வரக்கூடிய தை மாசத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லதாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மேஷராசி நண்பர்களே.